நெதர்லாண்டில் இயங்கும் கேள்விக்கு என்ன பதில்? யூடியூப் சேனலில் மாத முதல் நாள் கேட்கப்படும் கேள்விக்கு 15ஆம் தேதிக்குள் சரியான பதில் அனுப்புபவர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இலங்கை பணம் 10,000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். கீழே உள்ள சேனல் லிங்கில் பதில் அனுப்பி 10,000 ரூபாய் வெல்லுங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பாஜகவுக்கும் ஒரு கொள்கையில் மட்டும் ஒரே ஒரு நிலைப்பாடு உண்டு, அது வந்து இந்தி திணிப்பு. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இந்தியா முழுக்க இந்தியை திணிக்கணும் அப்படிங்கிறதுல ஏற்கனவே முயற்சி பண்ணி தோல்வி செஞ்சது. இப்போ பாஜக அதே கொள்கையை முன்னெடுத்து இந்தியின் மூலமாக தான் இந்திய மக்களை ஒட்டுமொத்தமாக இணைக்க முடியும் அப்படின்னு இந்தி திணிப்பை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கு அவங்க கிடைக்கிற மிகப்பெரிய ஆயுதம் வந்து புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்வியில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இந்தியை எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தலாம், குறிப்பாக இந்தியை முற்று முழுவதுமாக புறக்கணிக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியை திணிக்கணுங்கிறது முழுமூச்சாக இறங்கியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் வந்து சமீபத்தில் கனிமூரில் எவ்வளவு நடந்துச்சு அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படித்தான் இயக்குனர் வெற்றிமாறனும் நடந்திருக்கு. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும்தான் சொல்லணும். சமீபத்தில் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்து சென்னை வானூர்தி நிலையத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை பற்றி ட்விட் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு அதிகாரி வந்து அவங்ககிட்ட ஹிந்தியில் பேசுகிறாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் வந்து, எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்கள் தமிழ் இல்லை ஆங்கிலத்தில் பேசுறேன்னு சொன்னபோது நீங்கள் இந்திய தானே, உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா என்று அந்த அதிகாரி கேட்குறாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க, இந்தியனாக இருப்பதற்கான தகுதி இந்தி என்பது எப்போதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு ட்விட் போட்டிருந்தாங்க. இந்தி தான் இந்தியனா இருப்பதற்கு தகுதியா என்ற கேள்வியை முன் வச்சாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டு அந்த அதிகாரியை மாற்றம் செய்யப்பட்டாரு. இந்திய அதிகாரியை நீக்கிட்டு தமிழ்நாடு சேர்ந்த ஒரு அதிகாரியை போட்டாங்க. அந்த அளவுக்கு அது விவாதமாக மாறியது. அதே போல ஒரு சம்பவம் தான் இயக்குனர் வெற்றிமாறன் இருந்துச்சு. இயக்குனர் வெற்றிமாறன் சமீபத்தில் ஆனந்தவனுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு மொழி ஒரு மதம் ஒரு நாடு என்று இந்தியா ஒற்றைத்தன்மையோடு இயங்குவதாக நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் ஒரு வாழ்கின்ற ஒரு மொழி பேசுகின்ற ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் என்று வாழ்கின்ற மக்கள் கூட்டத்தை தான் நாடுன்னு வரையறுக்கிறாங்க. இந்த வரையறையின்படி பார்த்தால் இந்தியா பல நாடுகள் இருக்கிற ஒரு ஒன்றியம். ஒரு வசதிக்காக நாம எல்லாம் இந்தியான்னு சேர்ந்து வாழ்றோம், அந்த இந்தியராக இருப்பதில் நம்ம பெருமை கொள்கிறோம், அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த வேற்றுமையோடு நம்ம அரவணைச்சு போகணும், இந்த வேற்றுமையில் தான் நமக்கு ஒற்றுமை இருக்குது, அதைத்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் என்று மிக அழகாக அவர் பதிவு செஞ்சார். அதை தாண்டி கனிமொழி அவர்களுக்கு வந்து சமீபத்தில் வந்து அவரை அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடந்துச்சு. அதுபோல் எனக்கும் நடந்துச்சு. ஆறுகளம் படை சமயத்தில் நாங்கள் கனடா போயிட்டு வந்து டெல்லி வந்தோம். டெல்லி இமிக்ரேஷன் அதிகாரி வந்து என்னை ஹிந்தியில் பேசினார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தமிழ் ஆங்கிலம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர், கே யூ டோன்ட் நோ மதர் டங் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இந்தியாவுடைய தாய்மொழியை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் வந்து, என் அம்மா பேசுகிற மொழி தமிழ், அதுதான் என்னுடைய தாய்மொழி, அது எனக்கு நல்லா தெரியும், மற்றவங்கள பேசுகிற எனக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப கடுப்பாகி, யூ தமிழன் அண்ட் காஷ்மீர்ஸ் ஆர் பிரேக்கிங் திஸ் கண்ட்ரி, நீங்களாம் தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ காஷ்மீரிகளும் தமிழர்களும் வந்து இந்தியாவை துண்டாடுறீங்க, தீவிரவாதிங்க, பயங்கரவாதிங்கன்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் நிற்க வச்சிருக்காரு. கூட போயிருந்த ஜிவி பிரகாசும் தயாரிப்பாளர் கதிரேசனும் வந்து, இவர் தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர், ஆடுகளம் படத்துக்காக தேசிய விருது வாங்கியிருக்காரு, நாங்கள் ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து கனடா போயிட்டு வரோம் சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அவர் அவரை மதிக்காம தனியாக நிப்பாட்டிருக்காரு. அதுக்கு பிறகு இன்னொரு அதிகாரி வந்த பிறகு தான் வெற்றிமாறன் வந்து வெளியே விட்டுருக்காங்க. இப்போ வெற்றிமாறன் என்ன சொல்கிறாருன்னா, என் தாய்மொழியில் நான் பேசுவது எப்படி நாட்டின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும், என் தாய்மொழியில் படிப்பது எப்படி இந்த நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் என்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், த மோர் ஐ கேன் ரிட்டைன் மை ஐடென்டிட்டி த மோர் ஐ கேன் சர்வைவ், நாம் வாழணும்னா நம்முடைய அடையாளத்தின் பண்பாட்டையும் காப்பாற்றணும் என்று வெற்றிமாறன் சொல்லி செருப்ப கலட்டி அடிச்சிருக்காரு. அவர் இந்த கேள்விக்கு மட்டும் சொல்லலை, அதே போல இஏஏ 2020 இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு குறித்து கேட்ட கேள்விக்கு, இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலமே அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, குறைந்தபட்சமாக வந்து இனி வந்து மக்களுடைய கருத்து கேட்குற நிலைமை முன்னாடி வந்துச்சு, இனி வந்து எந்த விதமான தொழிற்சாலையும் வர முடியும், இப்போ ஒரு தொழிற்சாலையை வந்து தொடங்குற ஒரு முதலாளி நானாக இருந்தால் நான் வந்து நல்லது தான் சொல்லுவேன், இந்த தொழிற்சாலையெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்க போது சொல்லுவேன், ஆனால் மக்களுக்கு தான் அது வந்து நல்லதாக கிட்டதான் தெரியும். ஆனால் இந்த இஏ 2020 மூலமாக இனி கருத்தே சொல்ல முடியாது என்றால் இது பேராபத்து என்ற கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த இஏ 2020 நல்ல திட்டம் அப்படின்னா நீங்கள் தமிழ் மலையாளம் மற்ற மொழிகளில் வைக்கல அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் முன் வச்சு பார்த்தா இஏ 2020 எதுக்குறாரு, புதிய கல்விக் கொள்கையில் வந்து இந்தி திணிப்பு கூடாதுங்கிறாரு. இந்தி என்பது ஒரு பாடமாக இருக்கட்டும், இந்தி என்பது ஒரு மொழியாக இருக்கட்டும், ஆனால் இந்தியை கொண்டு திணிக்காதீங்க, எனக்கு என் தாய்மொழி இருக்குது, உலகம் முழுக்க பேச ஆங்கிலம் இருக்குது, பிறகு எதற்கு இந்தி என்கிற மிக முக்கியமான கேள்வியை வெற்றிமாறன் எழுப்பியிருக்காரு. இந்த பக்கத்தில் பாஜகவை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் வந்து
ஹிந்தி படிக்காமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பொன்றாத கஷ்டம்லாம் பலமுறை சொல்லியிருக்காரு. ஹிந்தி தெரியாமல் டெல்லியில் வந்து என்னால் செக்யூரிட்டியை பேச முடியல, போலீஸ்காரன் பேச முடியல, ஏன் ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கூட என்னால் ஹிந்தியில் பேச முடியலன்னு சொல்லி பொன்றாத கஷ்டம் சொல்லியிருக்காரு. அக்கா வானதி சீனிவாசன்லாம் டெல்லியில் போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹோட்டலில் போயிட்டு தண்ணி பாட்டில் கேட்டேன், தண்ணி பாட்டில் கேட்டப்போ அவனுக்கு தெரியலை நான் தண்ணி என்ன அவன் பாணின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிட்டான். அதே போல் வந்து நம்மளுடைய எஸ் வி சேகர் மாமா இன்றைக்கி வந்து நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்டு மண்டிகிட்டு நிற்கிறார்ல, இனிமேல் தேசிய கொடியை அவமதிக்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த எஸ் வி சேகர் மாமா வந்து ஹிந்தி தெரியாமல் நான் செக்யூரிட்டியை பேச முடியல, ஹிந்தி வந்து ரொம்ப கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இப்படி ஹிந்தி கட்டாயம்னு சொல்கிற எல்லாருமே செக்யூரிட்டியை பேச முடியல, தண்ணி பாட்டில் தர மாட்டேங்கிறான், ட்ரெயினில் போகும்போது சப்பாத்தி கிடைக்க மாட்டேங்குது, பானிபூரி கடன் வந்து எக்ஸ்ட்ரா பானிபூரி கிடைக்கல அப்படின்னு சொல்லி இதுதான் காரணமாக சொல்கிறாங்க. ஹிந்தி வேண்டாம்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி எதுக்கு எங்களுக்கு தேவை, எங்களுடைய தாய்மொழி தமிழ் இருக்குது, இன்னொரு உலகம் முழுக்க இணைப்பு மொழியாக ஆங்கில மொழி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷ் தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த மொழியாக வேறு மொழியை பேச போகிறோம். அப்போ ஹிந்தி எங்களுக்கு தேவையப்படலை, ஒன்று தமிழ்நாட்டை பேசும்போது தமிழில் பேச போகிறோம், வேறு மற்றவன்ட்ட பேசும்போது ஆங்கிலத்தில் பேச போகிறோம். இப்போ ஆங்கிலமும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட தான் நாங்களுக்கு வேறு மொழி இணைப்பு தேவைப்படுது, அப்படிப்பட்ட ஆளை நாங்கள் பார்க்கல, அதனால் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஹிந்தி என்பது ஒரு மொழி தான், ஹிந்தி என்பது என் தாய்மொழியும் அல்ல, இந்தியாவின் தேசிய மொழியும் அல்ல, அது இந்தியர்களுக்கான தாய்மொழியும் இல்லை, அது இந்தியை தாய்மொழியாக கொண்டு கொடுக்க மாட்டேன் தான். ஹிந்தி தாய்மொழி மலையாளிகளுக்கு மலையாளம் இருக்கட்டும், ஆந்திராகாரங்களுக்கு தெலுங்கு இருக்கட்டும், கன்னட மக்களுக்கு கன்னடம் இருக்கட்டும், தமிழர்களுக்கு தமிழ் இருக்கட்டும், எல்லோரும் இணைக்கிற பாலமாக ஆங்கிலம் இருக்கட்டும் என்ற மிக முக்கியமாக கேள்வி வந்து இயக்குனர் வெற்றிமாறன் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவர்கள் நம்முடைய ராயல் சல்யூட்டு. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இப்போ EA 2020 ஏற்று பேசிட்டாரு, புதிய கல்விக் கொள்கையை ஏற்று பேசிட்டாரு, இந்தி திணிப்பு அதாவது பிஜேபியுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இந்தியை வச்சு தான் இணைக்க முடியும், இந்துன்னு சொல்லி இணைக்க முடியலை, இந்தியான்னு சொன்னாலும் இணைய மாட்டேங்கிறான், இந்தினாவது இணைப்போம்டா அப்படின்னு எடுத்துக்கிற இந்த இது மேலே ஒரு சம்மட்டி அடி அடிச்சிருக்காரு. அதனால் இன்னையிலிருந்து வெற்றிமாறன் அவர்களுடைய பேர் வந்து கட்டாயம் மாற்றப்படும், இவர் வெற்றிமாறன் கிடையாது, இவர் கிறிஸ்தவ கைகூலி, இவர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன், இவர் வந்து வில்சன் மோசஸ் வெற்றிமாறன் கிடையாது என்று ஹெச் ராஜா, மாரிதாஸ் போன்ற எஸ் வி சேகர் போன்ற ஆட்கள்லாம் இனி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வில்சன் மோசஸாக இருக்க போகிறாரா, இல்லை ஜான் பீட்டரா இருக்க போகிறாரா, இல்லை வந்து துல்கர் சல்மான் அவர் பேரை மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அதனால் வெற்றிமாறனுக்கு பிடிச்ச ஒரு நல்ல கிறிஸ்தவ பேரையோ இல்லை இஸ்லாமிய பேரை சொல்லிட்டா வசதியாக இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக அவங்க பேரை மாற்றிடுவாங்க. வெற்றி வில்சன் மோசஸுங்கிறது வாய்ப்புக்கான வாய்ப்புகள் வந்து 100 விழுக்காடு இருக்குது, ஏன்னா இப்போவே ஆராய்ச்சி இறங்கியிருப்பாங்க இந்த வெற்றிமாறன் யார் தெரியுதா, பொல்லாதனும் இவருடைய முதல் படம். இந்த பொல்லாதன் படத்தை நடித்தவங்க ஹீரோயின் வந்து ரம்யா குத்துரம்யா, இந்த குத்துரம்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கைகூலி, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தான் சோனியா காந்தி, இவங்க ஒரு இத்தாலி, இவங்க ஒரு கிறிஸ்டியன், அப்போ இந்த ரம்யா யாரு, இவர் கிறிஸ்தவ கைகூலி, இந்த ரம்யா படத்தில் போட்ட வெற்றிமாறன் யாரு, ஒரு கிறிஸ்தவ கைகூலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆடுகளம் படத்தில் இந்த ஹீரோயின், இந்த ஹீரோயின் யாரு, ஒரு ஆடுகளம் படத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியன், இவங்க போகிறது எதுக்கு சர்ச்சைக்கு, இந்த சர்ச்சைக்கு எதுக்கு போகிறாங்க, சர்ச்சில் போய் காசு பார்க்குறாங்க, அந்த காசை வாங்கி தான் ஆடுகளம் படத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே போல் வந்து அதே போல் வடசனை படம், இந்த வடசனை படத்தில் தான் இவர் என்ன பண்ணார், சாகரமான திட்டத்தை எடுத்தார், சாகரமான திட்டத்தில் கடற்கரை சாலை எட்டு வழி சாலை போட பார்த்தாங்க, அந்த எட்டு வழி சாலை போட்டால் மீனவ கிராமங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி வடசனை படத்தில் நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக சாகர்மாலா பாரத் மாலாக்கு எதிராக பேசினார். அதனால் இவர் ஒரு ஆன்டி இந்தியன், இவர் ஒரு ஆன்டி நக்சல் எலிமெண்ட்டு, தமிழ் நேஷனலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேச நேஷனலிஸ்ட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல் இவர் அடுத்தால் எடுக்கப்பட படம், அடுத்த படம் வாடிவாசல், அதுதான் மிக முக்கியமான படம். இந்த வாடிவாசல் படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ யார், சூர்யா. இந்த சூர்யா யார், ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றவர், EA 2020 எதிராக பேசினவர். இந்த ஜூதியாவுடைய மனைவி ஜோதியா வந்து ஏற்கனவே தஞ்சை பெரிய கோயிலா மருத்துவமனைன்னா நீங்கள் மருத்துவமனை காசு கொடுன்னு சொல்லி இந்து மக்களுக்கு எதிரான பேசுவாங்க. அப்படிப்பட்ட இவருடைய சூர்யா வச்சு ஒரு படம் எடுக்கிறாருன்னா இவர் யார் அப்படின்னா, இவரும் ஒரு ஆன்டி இந்தியன் தான், இவரும் ஒரு நக்சல் தான், இவர் ஒரு தீவிரவாதி தான், இவர் ஒரு பயங்கரவாதி தான். அதனால தான் புதிய கல்விக் கொள்கை எதிராக பேசுறாரு, ஹிந்திக்கு எதிராக பேசுறாரு சொல்லி மாரிதாஸ் 3 மணி நேரம் முக்கு முக்குன்னு முக்க போறாரு. அதனால வெற்றிமாறனுடைய பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, அசுரன் எல்லா படமும் பயங்கர ஹிட்டு. இந்த வெற்றியும் போதாது, இன்னும் நிறைய வெற்றி வேணும், மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஹெச் ராஜா, எஸ் வி சேகர், மாரிதாஸ் போன்ற ஆட்கள்லாம் வேணும். முடிவெடுத்த அண்ணன் வெற்றிமாறன் வந்து இப்போ இந்தி திணிப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசியிருக்காங்க, EA 2020 எதிராக பேசுறாங்க. அண்ணன் வெற்றிமாறன் வந்து புழைக்க தெரிஞ்ச ஆள், யாரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணால் படம் இன்னும் நல்லா ரீச் ஆகும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுவும் சூர்யாவுக்கும் ஏற்கனவே இவங்க எதிர்ப்பு, இப்போ வெற்றிமாறனுக்கும் எதிர்க்க போகிறாங்க. வெற்றிமாறனையும் வந்து ஆன்டி இண்டியனாக மாற்ற போகிறாங்க. ஆன்டி இண்டியன் சூர்யா, ஆன்டி இண்டியன் வெற்றிமாறன் இணைந்து நடக்கும் ஆன்டி இண்டியன் வாடிவாசல் படத்தை புறக்கணிப்புன்னு சொல்ல போகிறாங்க. படம் மாபெரும் ஹிட் ஆக போது அண்ணன் வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.